நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு குடும்பத்தை ரொம்ப மன போராட்டத்தில் இருக்கான். அவனோட மனசு எப்போயுமே அவனை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்குது. அவனை அறியாமல் செஞ்ச தவறுக்கெல்லாம் அவனை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்குது. அதனால் அவன் அதோட சதா விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் அவனோட மனசு வந்து தன்னோட வேலையை நிறுத்துகிற மாதிரி இல்லை. அது ரொம்பவும் கூச்சலாக இருக்குது அவனுக்கு. அவன் மனசை அமைதிப்படுத்துறதுக்காக மனசோட சதா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் அவன் மனசு ஒன்றும் உயர மாதிரி தெரியல. அதனால் அவன் மன அமைதியை தேடிக்கிட்டு ஒரு ஜென் குருக்கிட்ட போய் சீட நான் வந்து சேர்றான். குரு வந்து அவனுக்கு பல விதமான விளக்கத்தெல்லாம் அளிக்கிறாரு. ஆனால் அவன் தெளிவுபெற முடியாமல் சந்தேகத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்புறம் குரு வந்து ஒரு முடிவாக அவனு சொன்னார், ஊருக்கை ஓசை மேலே நீ வந்து கவனம் செய், உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவனுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஒரு கையில் எப்படி ஓசை வரும், ரெண்டு கையும் சேர்ந்து தட்டினா தானே ஓசை வரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு குழப்பமாக இருக்குது. அப்படியே குழப்பத்தோட மரத்தடியில் போய் அப்படி யோசிச்சிட்டான். ஒன்றுமே அவனுக்கு புலப்படலை. திடீர்னு மூங்கில் காட்டிலேருந்து ஒரு பறவையோட கூக்குரல் கேட்குது. ஒருவேளை இதுவாக இருக்குமோ அப்படின்னு போய் குருக்கிட்ட போய் சொல்கிறான். குரு வந்து அவங்ககிட்ட இதில் ஒருக்கே ஓசி போய் நல்லா கவனிப்போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். இவன் போய் திருப்பி அந்த மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு அப்படி யோசித்தான். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஒரு பதிலை கொண்டு போகிறான். இந்த மாதிரி மரங்களுக்கு இடையில் போகிற காற்றோட ஓசை, வாய்க்காலில் ஒரு தண்ணியோட ஓசை, வானில் தோன்ற இடி முழக்கம், இப்படி அவன் சொல்ல சொல்ல குரு வந்து அவனை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புறதுல தான் குறியாக இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து அவன் சொல்கிறத கூட கேட்குறதில்ல. அவன் வந்தானால உன்னை திரும்பிப்போ அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுருவார். இதை வந்து அவன் மற்ற சீடர்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். இதுக்கப்புறமேட்டு அந்த குடும்பஸ்தை வந்து குருவை பார்க்கவே போகாமல் அப்படியே போய் அந்த மரத்திலே போய் உட்காந்துக்கிட்டான். அப்படியே நாட்கள் அப்படியே கடந்து போகுது. அவனும் தன்னோட முயற்சியெல்லாம் அப்படியே தோல்வி அடையிறத அப்படியே பார்க்குறான். அதனால் இந்த அவனால் அந்த ஊருக்கை ஓசையை ஒன்றும் கேட்கவே முடியல. கடைசியில் ரொம்ப சலிப்பாயிட்டான். அவன் மனசோட பேசுகிறதையும் சண்டை இருந்தும் கூட அப்படியே டோட்டலாக நிறுத்திவிட்டான். அந்த கணத்தில் வந்து அவன் புதுசாக அவனை கண்டுபிடிக்கிறான், நம்ம புத்தர் மாதிரி. அதாவது அவனோட மனசு வந்து அவனை குறை கூறுறதுலேருந்தும் பேசுகிறதுலேருந்தும் விடுபட்டுட்டு அப்படியே அமைதி ஆயிடுச்சு. சில நாள் அப்படியே இருந்து பார்க்குறான். அவன் மனசு வந்து அப்பப்போ என்னவோ பேசுது. அவன் அதுக்கு பதில் கூறுறதுலேருந்து அப்படியே டோட்டலாக விடுபட்டுட்டான். இப்போ மனசோட ஓசையும் மெல்லிய அப்படியே வந்துட்டு அது பாட்டுக்கு அவனை மறைஞ்சு போயிடுது. ஆனால் அது அவனுக்கு கூச்சலாக தெரியல. இப்போ குரு வந்து என்னடா ரொம்ப நாளாக காணான்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு அவன் உட்காந்துருக்கிற மரத்தடிக்கு வராரு. இங்கே வேணடானாக்கா எல்லாத்தையும் மறந்து அப்படியே மௌனத்தில் அப்படியே மூழ்கி கிடக்கிறான். குரு வந்து அவனை நல்லா உலுக்கி அவனை சுயநிற வர வச்சுட்டு, என்ன கடைசியாக நீனும் அந்த உருக்கை ஓசையை கேட்டுப்பிட்டியா அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து, ஆமாம் சாமி, நானும் கேட்டுட்டேன். போராடாத மனந்தான் அந்த உருக்கை ஓசை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி ஒருகை ஓசையை உணர்ந்துக்கிட்ட அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துவியா அப்படின்னு குரு கேட்குறாரு. என் மனசு வந்து என்கிட்ட பேசுகிற எல்லாமே ஒருகை ஓசை தான். நான் அதோட விவாதம் பண்ணாதான் அது இருகை ஓசையாக மாறிப்படுது. அதுதான் என் மனக்கூச்சலுக்கும் பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்குங்கிறத நல்லா உணர்ந்துக்கிட்டேன் சாமி அப்படிங்கிறான். சரி, நீ உணர்ந்துக்கிட்டதை வந்து இனி ஏன் வந்து என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி குரு கேட்குறாரு. இல்லை, இந்த ஒருகை ஓசையில் வந்து என்னையே நான் அப்படியே மறந்து போயிட்டேன். இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் நீங்கள் வந்து என்னோடய எந்த பதிலையும் கேட்காமல் அப்படியே விரட்ட விட்டு விட்டுருந்தீங்கன்ட்டு. உங்களோட அன்பையும் அக்கறையும் சாதாரண ஆட்களால் புரிஞ்சிக்க முடியாதுங்க ஏன்னு சொல்லிட்டு அவரோட பாதத்தை தொட்டு அப்படியே வணங்கி போகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள